எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து மேஜிக் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ மேஜிக் ஃபார்முலானா நான் ஒன்றும் பெருசாக ஏதாவது பிளாக் ஸ்கூல் மாடல் ஃபார்முலா ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவும் காமிக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு நான் என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மூன்றரை வருஷத்தில் கற்றுக்கிட்டது சில விஷயம் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இது ட்ரேடிங்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸிட்டி. ஸோ காம்ப்ளெக்ஸிட்டி அப்படின்னாலே கடினம், கஷ்டம். ஸோ இது எப்போ ட்ரேடிங்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு அதே ஸ்ட்ராட்டஜியை வச்சு எல்லா சினாரியோக்கும் உருட்டு உருட்டுன்னு உருட்டுனீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ முதல்ல காம்ப்ளெக்ஸிட்டி எப்போ வரும்னா, நீங்கள் ஒரே சொல்யூஷனை வச்சுக்கிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காம்ப்ளெக்ஸிட்டி வரும். ஸோ அதனால் ஒரே ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சிக்கிட்டு அதே ஸ்ட்ராட்டஜியை தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், அதில் தான் நான் பணம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஒர்க் ஆகாது, எல்லா சினாரியாலும் ஒர்க் ஆகாது. அதை நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ காம்ப்ளெக்ஸிட்டி எப்போ வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும்போது தான் காம்ப்ளெக்ஸிட்டி வரும் ட்ரேடிங்கில். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. செகண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ செகண்டு மேஜிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி. ஸோ எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே பணம் பண்ணாது. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் பணம் பண்ணுச்சு அப்படின்னா எல்லாருமே அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டுருவாங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸ்டாடல்னு கேட்டால் எல்லாருக்கும் சொல்ல தெரியும், ஸ்டாங்கல்னு கேட்டால் எல்லாருக்கும் சொல்ல தெரியும், டெபிட் ஸ்ப்ரெட்னு கேட்டால் எல்லாருக்கும் சொல்ல தெரியும், அயன் ஃப்ளைன்னு கேட்டால் எல்லாருக்கும் சொல்ல தெரியும். ஸோ எல்லாருக்குமே எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே தெரியும். பட் ஸ்ட்ராட்டஜி பணம் பண்ணுச்சு அப்படின்னா எல்லாரும் பணம் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நம்மளுக்கு பணம் பண்ணி கொடுக்காது. ஸோ இங்கே இருக்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸை பணம் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை நம்பி நிறைய பேர் நிறைய ட்ரைனிங்லாம் போகிறாங்க. அங்கே போனால் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பணமே பண்ணாது. ஒரு எக்ஸாம்பிளே வச்சுப்போமே. சரி, ஒரு கார் வந்து நல்ல ஒரு காராக இருந்துச்சுன்னா அது வந்து ரேஸில் வின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை ஓட்டுறவன் ஸ்கில்லாக இருந்தால் தான் நான் வந்து ரேஸில் வின் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுப்போம். ஸோ அதை வந்து நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் நம்ம பணம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கனாவது ட்ரைனிங்லாம் போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ட்ரைனிங் போகிறவங்களுக்கு காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஆல்ரெடி இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்களுக்கு காமிச்சிருவாங்க. இதுதான்ப்பா அயன் ஃப்ளை, இதுதான்ப்பா அயன் கான்ட்ரு, இதுதான்ப்பா ஸ்டாடலு, இதை இப்படி போடுப்பா பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் அது. கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணி உங்களோட லேர்னிங் கர்வை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டை சூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஷார்ட்கட்டை சூஸ் பண்ணணுமா சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்றது ஒரு ஒருத்தவங்களோட விருப்பம். ஸோ பட் ஷார்ட்கட்டை கூட கரெக்டான ஷார்ட்கட் சூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆல்ரெடி ஊருக்குள்ளே இருக்கிறவன் எல்லாமே எப்படி ஏமாற்றி அவன் கல்லா கட்டுறதுன்னு தான் பார்க்குறான். எவனுமே வந்து மனசாட்சியெலாம் இருக்காது இந்த உலகத்தில். ஸோ அதெல்லாம் பேசினா காண்டு தான் சரி வேணாம். ஸோ பட் ஸ்டில்லு இருந்தாலும், லைக் நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட்டை சூஸ் பண்ணி உங்கள் லேர்னிங் கவர் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, லைக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், நீங்கள் கோர்ஸ் போயிட்டு வந்தால் காசு சம்பாரிச்சிருவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கணும், அப்போ தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் ஷார்ட்கட்டை இது சூஸ் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போயிட்டு மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு வந்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாடல்ஸே எடுத்துப்போமே. போன வருஷம் ஸ்டாடல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு போட்டவங்க, ஃபிக்ஸட் லாஸ் ஸ்டாப் லாஸு இல்லைனா அட்ஜஸ்ட்மெண்ட்டு எது இதெல்லாம் கற்றுக்கிட்டு போட்டவங்க எல்லாருக்குமே போன வருஷம் காசு வந்திருக்கும். பட் இந்த வருஷம் அது ஒர்க் ஆகாமையே போயிட்டுருக்கோம் ஸ்டார்டிங்கிலருந்தே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லா என்விரான்மெண்ட்லையும் ஒர்க் ஆகாது. நான் முன்னாடி சொன்ன இந்த காம்ப்ளெக்ஸிட்டி மாதிரி தான். ஸோ அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஸோ அது ஒர்க் ஆகலன்னும் போது அதை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடணும். அதை விட்டுட்டு நான் ட்ரைனிங்கில் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் கற்றுக்கிட்டேன், இதுதான் எனக்கு போன வருஷம் பணம் கொடுத்துச்சு, இந்த வருஷமும் பணம் கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டே இருந்துச்சுனாலும் நீங்கள் மார்க்கெட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க, மார்க்கெட்டில் காசே பணம் பண்ண முடியல அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒரே ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சி தொங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் கற்றுக்கினதே அது ஒன்று தான். ஸோ அதனால் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கணும் மார்க்கெட் கூட அட்வான்ஸ்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க். ஸோ இந்த ரிஸ்க் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ ட்ரேடிங்கில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, ரிஸ்க் அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிட்றாங்கன்னா, அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதுன்னு தெரில. ரிஸ்க்கை வந்து நம்மளால் மேனேஜ் தான் பண்ண முடியும். வாழ்க்கையில் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, ரிஸ்க்கை வந்து நம்மளால் மேனேஜ் தான் பண்ண முடியும், எலிமினேட்டே பண்ண முடியாது. ஒரு ரிஸ்க்கை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாவது ரிஸ்க்கு திரும்பி உள்ளே வந்துடும். நம்மளுக்கு முதல் ரிஸ்க்கு தான் நம்ம பார்த்து எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதை சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம்
அப்படின்னா எங்கனாவது ஒளிஞ்சிட்டு இருக்க இன்னொரு ரிஸ்க் நம்மளுக்கு விசிபிள் ஆகிடும். ஸோ அதை சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனை வரும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம ரிஸ்க்கை ப்ராப்பராக ட்ரேடிங்கில் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லைக் எப்படி சொல்கிறது நல்ல ஒரு அவுட்கம் இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு ரிஸ்க்கை சால்வ் பண்ணிங்கன்னா இன்னொரு ரிஸ்க்கு கண்டிப்பாக வெளியே வரும். ஸோ அதனால் ரிஸ்க்கை சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு பொசிஷன் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா டீட்டெயிலாக தெரியணும். ஸோ நீங்கள் என்ன இன்புட்டு உங்களோட பொசிஷனுக்கு என்ன இன்புட்டு என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது இப்படி போட்டேன் அப்படின்னா இவ்வளோ டெபிட்டு, இல்லைனா இவ்வளோ கிரெடிட்டு, இன்கேஸ் மார்க்கெட் இப்படி போச்சுன்னா இவ்வளோ நம்மளுக்கு கிரெடிட் வரும், இவ்வளோ டெபிட் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எந்த ஆப்ஷன்ஸில் டீல் பண்ணுறோம் அதோட அவுட்கம் என்னன்றது தெளிவாக தெரியணும். அப்படி தான் நம்ம ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு லைக் எனக்கு தெரியல வேறு எப்படி நான் மேனேஜ் பண்ண முடியும்னு. பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் மார்க்கெட்டை டீல் பண்ணணும், வேறு எப்படியும் டீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி சினாரியோஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சைக்காலஜி நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா சைக்காலஜி. ஸோ சைக்காலஜி அப்படின்னும் போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து லைக் பார்ட் டைம் ட்ரேடர்ஸாக தான் இருக்கிறாங்க மார்க்கெட்டில், ஃபுல்லாகவே லைக் மோஸ்ட்லி பார்ட் டைம் ட்ரேடர்ஸ் தான். ஸோ யாராக இருந்தாலும் சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா பார்ட் டைம் ட்ரேடர் அப்படின்னும் போது நம்ம கீழே இவ்வளோ கேபிட்டல் இருக்குது, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் பிளைண்டாக ரிஸ்க்லாம் எடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம ஒரு 3% ரிஸ்க் எடுக்கலாம் இந்த ட்ரேடில், 2% ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்லாம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ சைக்காலஜி வந்து எல்லாருக்குமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சைக்காலஜி அப்படின்னும் போது ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரோட சைக்காலஜியும் ஒரு பார்ட் டைம் ட்ரேடரோட சைக்காலஜியும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னா அவரால் எந்த ஒரு ரிஸ்கையும் ஈஸியாக எடுத்துடவே முடியாது. அவர் வந்து பல விஷயத்தை யோசிக்கணும் பின்னாடி. ஏன்னா இந்த மாதம் அவர் காசு சம்பாரித்தா தான் அவருக்கு சோறுன்ற நிலமையில் இருப்பார். ஸோ அப்படின்னும் போது அவரோட டோட்டல் ரிஸ்க் ஸ்டைலே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அவர் வந்து டப்பு டப்பு டப்புன்னு ட்ரேடெல்லாம் வந்து டெய்லியெலாம் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் ட்ரேட் பண்ணுவார். ஈவன் அது ரொம்ப ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் ட்ரேட் பண்ணுவார். பட் இதுவே லைக் பார்ட் டைம் ட்ரேடரு லைக் சும்மா வந்துட்டு போகிற ட்ரேடர்லாம் இந்த யோயோ ட்ரேடு தான், வந்துட்டு சும்மா இதை பை பண்ணுறா அதை செல் பண்ணுறா அப்படின்ற மாதிரி டப்பு 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 டப்புன்னு எடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் மாதிரி நம்ம சைக்காலஜியை மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் வந்து பணம் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போ பணம் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், இது எல்லாமே மார்க்கெட்டில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா எப்போ புரியும் அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரொம்பவே போரிங்காக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா டெய்லி உங்களுக்கு போர் அடிக்கும், வாழ்க்கையே போர் அடிக்கும். அதே நேரம் உங்களுக்கு மாதம் மாதம் நல்ல ஒரு ஆர்வம் வரும். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்க ஒரு மேஜிக்கை பிடிச்சிட்டிங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா உங்களுக்கு வந்து லைக் மார்க்கெட்டு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு ஆனால் காசு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் நீங்கள் ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு அங்கே போர் அடிக்குது. உங்களுக்கு போர் அடிக்கலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கண்டே பிடிக்கல, நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் போடணும் அந்த இடத்துலன்றது தான் அர்த்தம். நான் எதை ரெஃபர் பண்ணுறேன்னா ஒரு ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், நாளைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி போடலாம், நாளைக்கு என்னத்தை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கே ரொம்பவே லைக் பிளானிங் ஓகே, பட் இன்றைக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை தான் சொல்கிறேன். ஸ்டில் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்றுமோ ஒர்க் பண்ணோம், மார்க்கெட்டில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டே பண்ணல, ஸோ உங்கள் சைக்காலஜியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் மார்க்கெட்டில் பணம் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது நாளைக்கு எவ்வளோ பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோமா, அதை பண்ண போகிறோமா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ஸோ லைக் மார்க்கெட் ரொம்பவே போர் அடித்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லைக் இன்கம் ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க ஒரு மேஜிக் ஃபார்முலாவை பிடிச்சிருக்கீங்க. அது வரையும் நீங்கள் ஸ்டில் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் அந்த ஒரு மோடில் இல்லை மார்க்கெட்டில் அப்படின்னா. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.